வணக்கம், செஃப் ஷியாம். இன்று சமைக்க இருக்கும் உணவு மாங்காய் தக்காளி ரசம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு கப் மல்லி எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், சின்ன சீரகம். மற்றது வந்து மிளகு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சள் 2 டீஸ்பூன், இது உப்பு வந்து ஹிமாலயாஸ் உப்பு வந்து நான் தேவைக்கான எடுத்து வச்சுக்கிறேன். மற்றது உள்ளி 5-6 பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன், பூண்டு உள்ளி 5-6 பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன். மற்றது வந்து வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். இதை வச்சு தான் மாங்காய் இஞ்சி இருக்குது, மற்றது தக்காளி இஞ்சி இருக்குது. முதல் வந்து மாங்காய் இச்சு முதல் வந்து நாங்கள் இதாக வறுத்து வைப்போம். நான் ஒரு கப் இது போடுறேன், மல்லி 2 டீஸ்பூன் சீரகம், மிளகு அதை போட்டு வறுக்கணும். சிவப்பு காஞ்ச மிளகா, சிவப்பு மிளகா கேரட் தக்கிற மாதிரி போடலாம். நான் வந்து 4 போட போறேன். இது வந்து கொஞ்சம் கேரம் கூட, இது 4 போட போறோம். போட்டு நல்லா வறுக்க போறோம். வறுத்துருங்க, வாசம் வரும். மல்லியில வாசம் இருக்கு, நல்லா வறுத்தெடுக்கணும். முதல் ப்ரௌன் கலர் மாதிரி மல்லியை போய் ஒரு கப் போட்டீங்கன்னா இல்லது அதுக்கு 2 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் இது மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், சின்ன சீரகம், மேடம் 4 மிளகாய் போட்டுக்கணும். கேரத்துக்கு நம்ம மிளகாய் போடணும். இது மிளகா கொஞ்சம் கேரம் தான், நான் 4 போட்டுக்கேன். நல்லா இருக்கும் மசம் வந்து, நல்லா மிளகு எல்லாம் போட்டு நல்லா காரம் மேலே குடிக்க நல்ல சுவையாக இருக்கும். உடம்புக்கு நல்லது. நல்லா வறுத்து போகணும். அது மட்டும் நான் அந்த மாங்காய் சீவை போடுறேன். போட நல்ல பெரிய மாங்காய், பச்சை புளி மாங்காய்னு எடுத்துக்கிறேன். நல்ல புளி இருக்குது மாங்காயில், அப்புறம் நல்ல சுவையா இருக்கும். தோலை சில்லி தான் போடணும், தோல்ல அந்த பாடுகள் இருக்கும். இப்போ வந்து எப்போ நல்லா
நல்லா வந்துட்டு மொக்க நல்லா பொண்ணு வந்து அந்த போட்டு நிற்க போடுவோம். இலங்கை வச்சையில் அந்த மல்லி உடம்புக்கு ஆரோக்கியம் நல்லது. ஒரு தடிமல் காய்ச்சல் நல்லது குடித்தாலே நல்ல சுவமாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் மாங்காயம் போட்டு இப்படி அந்த வறுத்ததுக்கெல்லாம் போட்டோம். இது வந்து மண்சட்டி நல்ல கசம் செய்ய அதான் நான் எடுத்து வச்சுருக்கேன் மண் சட்டி. ஏன்னா இந்த மண்சட்டியில் செய்தால் நல்ல சுவை கூட இருக்குது, மற்றது இந்த கூட விட்டமின்ஸ் எல்லாம் போவாது. நல்ல சின்ன நல்ல புளி தக்காளியாக இருக்கணும், தக்காளி புளியாக இருந்தால் முழுவதும் இருக்கும். கொஞ்சம் ஆளும் தான் தேவை, அதை உலகத்தையும் போட போயிடலாம்.
வந்து நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. நல்ல வாசனை தக்காளி கறி அவிஞ்சிடும் மாங்காய் வந்து இந்த மாங்காய் வந்து பாருங்க அமர்வு நடக்கு இது மாதிரி அமர் படும் என்னென்ன தங்க மாதிரி அமர் படும் அப்போ நீங்கள் இறக்கலாம் நாங்கள் இப்போ இறக்க போகிறோம் நாங்கள் வாழ்க்கை ஆசையாக இருக்கு ஏன்னா இல்லை செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நோட்டிஃபை பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்.